ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போறேங்க. உங்களுக்கே தெரியும், நான் வந்து பாத்தீங்கன்னா 76.7 கிலோ இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 67 கிலோ தான் இருக்கேன். 10 கிலோக்கு நான் வந்து குறைச்சிருக்கேன். 10 கிலோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறது நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஒரு 5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் டயட் வச்சு நான் குறைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கார்போஹைட்ரேட்ட குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடை வந்து குறைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எடை குறைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடை குறையிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு நம்ம இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 2-3 ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னொரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க, அடுப்பெல்லாம் தேவையே இல்ல. ரொம்ப ஈஸியா கொஞ்ச நேரத்துல நம்ம செய்தரலாம் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொள்ளை வந்து என்னுடைய வெயிட் லாஸ்க்கு எப்படி பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கறதா பாக்கலாம். நான் வந்து எந்த ஒரு அடுப்பு வச்சு கொதிக்க வச்சு அப்படி எதுவுமே நான் பண்ண கிடையாது. சிம்பிளாக நான் அந்த வந்து கொள்ளை வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்காக ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் சாப்பிட்டேன். இந்த 15 டேஸில் வந்து என்னுடைய வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் கொள்ளு வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வறுக்கணும் வேக வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கொள்ளை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஊற வைங்க. 100 கிராம் பருப்பை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொள்ளை நல்லா கழுவியாச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கொள்ளு வந்து ஊறிடும். இப்போ காலையில் ஆகட்டும் பார்க்கலாம். கொள்ளுல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்கிறதுனால நார்ச்சத்து வந்து நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க. சாதாரண காய்ச்சல் இருமல் வந்தால் கூட இதில் ரசம் வச்சோ இல்லை அப்படியே வந்து வறுத்து சாப்பிட்டாலோ சளி எல்லாமே வந்து சீக்கிரமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொள்ளை வந்து ரெகுலரா வந்து வாரத்துல ஒரு வாட்டி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம ஊற வச்சாச்சு, நைட்டு ஃபுல்லா ஊறட்டும். காலையில பார்க்கலாம். இப்ப நைட்டு ஃபுல்லா ஊறிடுச்சு. காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பாருங்கள், நல்ல கலராக மாறி இருக்குது தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து குடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை சூடு பண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் குடிக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் எடுத்து குடிக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி இருக்குது கொள்ளு. இதை நம்ம வடிச்சிட்டு கொள்ளை வந்து தனியாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து சாப்பிட்லாம். உங்களுக்கு 100 கிராம் ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிங்கன்னா 50 கிராம் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் எதுக்கு போட்டேன் அப்படின்னா இதை நான் வந்து ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிட்ருவேன். அதாவது சுண்டல் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை தாளித்து நான் சாப்பிட்ருவேன். வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்ருவேன். ஸோ எனக்கு வந்து 100 கிராம் வந்து சரியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை தான் வெயிட் லாஸ் அப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லைங்க, மாற்றி மாற்றி நடத்து ஒரே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிக்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து நிறைய ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தேன். நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்றேன். இத இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு. எனக்கு இதில் வந்து இந்த மாதிரி 2 சொம்பு வந்துச்சு. இதை வந்து நான் காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றிட்டு நான் குடிச்சிட்டேன். இதை சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ் வந்து அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டு வந்துடும். இந்த கொள்ளு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பல காலத்தில் வந்து பழமொழிலாம் சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு
கொடுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க எள்ளு உருண்டை இந்த மாதிரி செய்து அடிக்கடி சாப்பிடும்போது உடம்பு நல்லா, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் நல்லா உடம்பு பிடிக்கும். அதே கொள்ளை வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸோ இல்லை ரெசிபிஸோ செய்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு இளைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்மாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.